இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க உஸ்தேரி ஊசுடி ஏரி அப்படின்ற ஒரு லேக்கை பற்றி தான், ஊசுடி லேக்கரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது பக்கத்தில் போகோ லேண்ட் அப்படின்ற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது, அதோடய லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பாண்டிச்சேரியிலேருந்து சரியாக ஒரு 11 ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த ஊசுடு லேக், உஸ்டேரி ஏரி. இந்த ஏரி வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஏரினே அதை சொல்லலாம். ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தால் அந்த காலத்தில் வந்து வெட்டப்பட்டு மக்களுக்காக தண்ணீருக்காக கொடுக்கப்பட்ட ஏரி தான் இந்த ஊசுடு ஏரி. 800 ஹெக்டேர் பரப்பளவும் அது வந்து தமிழ்நாடு பகுதியிலையும், மீதி 390 ஹெக்டேர் வந்து புதுச்சேரி பாண்டிச்சேரி பரப்பளவுலையும் இருக்கக்கூடிய ஏரி தான் இந்த ஏரி. அதாவது ஏக்கர் கணக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கணக்கு தான் இது. இது வந்து இன்னொரு பேர் என்னென்னா, பறவைகளின் சரணாலயம். நிறைய வெளிநாடுகளில் இருக்கிற பறவைகள் எல்லாமே அந்த ஒரு சீசன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சீசனில் இந்த ஏரிக்கு தான் எல்லா பறவைகளும் வரும். அந்த நேரத்தில் சுற்றுலாத்தலங்களாகவே ரொம்பவே இது பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நீங்கள் பாண்டிச்சேரி வந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரூட்டு, இந்த ரூட்டில் நானும் ரவுடி தான் பாட்டில் நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே அப்படின்ற அந்த பாட்டு ஃபுல்லாக இந்த ரூட்டில் தான் எடுத்திருப்பாங்க. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டும், நிறைய ஷூட்டிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸும் இங்கே எடுத்திருக்காங்க. மழைக்காலங்களில் அப்புறம் அந்த பறவைகள் சீசன் டைமில் எல்லா பறவைகளும், எல்லா நாட்டு பறவைகளுமே இங்கே தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸ் என்னென்னா போட்டிங் தான். போட்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இந்த ஏரியில். பாண்டிச்சேரியோட ஒரு பெரிய ஏரி, ஒரு பெரிய லேக் அப்படின்னு சொன்னால் அது இந்த உஸ்டேரி தான். அந்த காலத்தில் வந்து தண்ணீர் பஞ்சத்திற்காக இதை வந்து இவ்வளோ பெரிய ஏரியை வெட்டி மக்களுக்கு வந்து தண்ணீர் சேமித்து தண்ணீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது தமிழகத்துலேயும் புதுச்சேரியும் பாதி பாதி வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. பாதி ஆக்கிரமிப்பு இடம் வந்து புதுச்சேரியை சேர்ந்தது, பாதி அந்த பக்கம் இருக்கிற பாதி ஆக்கிரமிப்பு வந்து தமிழ்நாடு சேர்ந்தது. ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரி தான். இது உள்ள பார்க்கு பூங்காவில் வந்து நிறைய விளையாட்டு பொருள் நிறைய இருந்தாலும் பராமரிப்புலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு, அதனால் வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இப்போ ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த உஸ்டேரி. இப்படியே நடந்து போனீங்கன்னா இந்த கேட் இருக்குது பாருங்கள், இதுதான் மெயின் கேட். அதிகபட்சம் சனி ஞாயிறில் வந்து நீங்கள் போனீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்கும். நான் வந்து சாதா நாட்களில் போனதுனால, விடுமுறை நாள் இல்லாமல் போனதுனால கூட்டம் வந்து குறைவாக இருந்தது. அதே மாதிரி பராமரிப்பு பண்ணினால போட்டிங் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, அதனாலே கூட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ வந்து தண்ணீர் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா வெயில் வந்து, வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணீர் வந்து, நிலத்தடி தண்ணீர் அந்த ஏரியில் இருக்க தண்ணீர் வந்து குறைவு ஏற்பட்டுருச்சு. இதில் உள்ள மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரங்கள், ஆலை மரம் எல்லாமே. நீங்கள் லோக்கல் ஏரியா வந்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து வர சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, இந்த இடத்து உள்ளே வந்து நீங்கள் லஞ்ச்லாம் கொண்டு வந்து சாப்பிட்லாம், அதுக்கு எந்த வித தடையும் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து லஞ்ச்லாம் கொண்டு வந்து சாப்பிட்லாம். போட்டிங் ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே. ஆனால் போட்டிங் வந்து பராமரிப்பு பண்ணினால நான் போகிற நேரம் வந்து மூடி வச்சிருந்துச்சு. இது முழுக்க முழுக்க புதுச்சேரி அரசாங்கத்தால் இயங்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் தான் இந்த உஸ்டேரி லேக், அதாவது தமிழில் சொல்லப்போனால் ஊசுடு ஏரி. இந்த பக்கத்தில் இருக்க ஏரியா பேரையே வந்து உஸ்டேரின்னு தான் சொல்லுவாங்க. பாக்கி அது உள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு ஒரு சில விளையாட்டு பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ நிறைய பராமரிப்பு பணிகளும் அங்கே நடந்துக்கிட்டே வருது. போட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா போட்டுமே இங்கே இருக்குது. ஃபேமிலி போட் இருக்குது, பெடலிங் போட் இருக்குது. போட்டுக்கு ஏற்ற மாதிரி
விலைப்பட்டியல் விலை நிர்ணயம் அங்கே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு கிட்ட காட்டுறேன், போட்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முக்கியமாகவே முழுக்க முழுக்க இங்கே படகு சவாரி தான். இந்த படகுலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உஸ்டேரியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் தான் இந்த உஸ்டேரி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை எல்லாருக்குமே உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அசாரி டைரியில் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 1K தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். தொடர்ந்து இதேமாதிரி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம பாண்டிச்சேரி பற்றியான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நம்ம அசாரி டைரி உள்ளே போயிட்டு நீங்கள் பாண்டிச்சேரி மட்டும் இல்லை நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். பார்த்து எல்லாத்தையும் உங்கள் நண்பருக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் இதை விட நல்ல வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் இந்த உஸ்டேரியை பற்றியான வரலாறு. நீங்கள் கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. பாண்டிச்சேரியிலேருந்து ரொம்ப கிட்ட தான், ஒரு 12 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. நீங்கள் பைக்லேயே வரலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் இதை விட ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.